வெல்கம் டு ஜெய் ஜூலி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கறிக்கிழங்கு வறுவல். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கணும். கடாயை வச்ச உடனே கடாயை சூடாகவும் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் சூடான உடனே மஸ்டர்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். மஸ்டர்ட் வந்து பர்ஸ்ட் ஆன உடனே உளுந்து சேர்த்துக்கணும். உளுந்து வந்து எல்லோ கலரில் பொன்னிறமாக மாறின பிறகு அடுத்தது நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கறிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த கறிக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு ட்ரையாங்கிள் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், இந்த மாதிரி வேறு வேறு ஷேப்பில் கட் பண்ணி வைக்கும் போது குழந்தைங்க வந்து ரொம்ப ஆவலாக, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரியும் சாப்பிடுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம அந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டுலேருந்தே ஆரம்பித்து சொல்லி கொடுக்கலாம். இது ட்ரையாங்கிள், இது ரெக்டாங்கிள், அந்த மாதிரி சர்க்கிள், அந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட்டு மூலியமாகவே வந்து ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பொன்னிறமாக மாறின பிறகு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு அடுத்தது குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிறது வந்து குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். அது போட்டு மூடி போட்டு மூடிட்டோம்னா கொஞ்சம் வெந்துடும், மீன்ஸ் குக் ஆகிடும். குக் ஆன பிறகு கொஞ்சம் எடுத்து கையில் எடுத்து மசித்து பார்த்திங்கன்னா, இல்லை அந்த ஸ்பூன் வச்சே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து அசஃபடைடா தூவி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட சைடிஷாக இதை வச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆர்வமாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.